இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸும் பேன் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸும் சேம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு வெப்சைட் மூலமாக எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட்டில் பார்க்க போகிறோம். ஃபிசிக்கல் பேன் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸும் வெப்சைட்டில் இருக்க டீட்டெயில்ஸும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அதை நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணால் தான் பேன் கார்டோடய டீட்டெயில்ஸ் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு இ போர்ட்டல் இன்கம் டேக்ஸ்னு சொல்லி டைப் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா, ஃபஸ்ட் எழுதுனே இ போர்ட்டல் டாட் இன்கம் டேக்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லிவிட்டு ஃபஸ்ட் எடுத்துன ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு அக்கௌண்ட் வந்துன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் இல்லைன்னா டாப்லேயே வந்து ப்ரொஃபைல் சிம்மில் இருக்கும், அதை கிளிக் பண்ணினா டோன்ட் ஹேவ் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரிஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் லெட் ஸ்டார்ட்னு வரும். அதுக்கு டேக்ஸ் பேர் அதர்ஸ் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு டேக்ஸ் பேர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பேன் கார்டு நம்பரை என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பேன் கார்ட் வேலிடேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துட்டு கண்டினியூ ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். கண்டினியூ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜில் வந்து ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய நேம் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற இமெயில் ஐடி மொபைல் நம்பர்லாம் ஃபில் பண்ணணும். அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ண பிறகு கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடிக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓடிபி வெரிஃபை பண்ண பிறகு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுடைய அக்கௌண்ட் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். இதை வந்து ஃபில் டீட்டெயில்ஸ் வெரிஃபை டீட்டெயில்ஸ் செக்யூர் யுவர் அக்கௌண்ட் சொல்லி நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். அக்கௌண்ட் க்ரியேட் ஆன பிறகு மறுபடியும் இ போர்ட்டல் இன்கம் டேக்ஸ் ஜிஓடாட் வெப்சைட்டுடைய ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் உங்களுடைய பேன் கார்டு நம்பர் தெரிஞ்சாலே போதும். பேன் கார்டு நம்பர், உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் ஏதாச்சும் ஒன்று என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களோட அக்கௌண்ட் லாகின் ஆன பிறகு வெல்கம் பேங்க் சொல்லிட்டு உங்களோட நேம் ஷோ ஆகும். இதிலே வந்து உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஷோ ஆகும். டாப்பில் ஸ்க்ரோல் பண்ணி ப்ரொஃபைல் சிம்பிள் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மை ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து மை ப்ரொஃபைல் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் போய்ட்டு தான் உங்களுடைய பேன் கார்டு டீட்டெயில்ஸை வந்து வெப்சைட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ண முடியும். பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் ப்ரொஃபைல்லே பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், பேன் கார்டு நம்பர், ஜெண்டர், பேன் கார்டு ஆக்டிவாக இருக்கா இல்லையா, பேன் கார்டு கூட ஆதார் கார்டு லிங்க்காக இருக்குன்னா லிங்க்டுன்னு வரும். இந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து வெப்சைட்டில் அப்டேட்டாக இருக்கும். இதில் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் ஆதார் கார்டு கூட பேன் கார்டு லிங்க் பண்ணாலும் லிங்க் ஆகும். ஃபிசிக்கல் பேன் கார்டில் டீட்டெயில்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், வெப்சைட்டில் ஒரு மாதிரி அப்டேட் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து வெப்சைட்டில் செக் பண்ணி பார்க்கணும். அந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து நீங்கள் பேன் கார்டில் எந்த டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணாலும் இந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுவே வந்து உங்களோட ஆதார் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸும் பேன் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸும் சேமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டாப்லேயே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா கம்பேர் வித் பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஐ அலோ டு ஃபெச் மை டீட்டெயில்ஸ் ஃப்ரம் யுஐடிஏன்னு சொல்லி வரும். கன்ஃபார்ம் கொடுத்தனே உங்களோட ஆதார் கார்டு கூட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணுங்கள். சிக்ஸ் நம்பர் கொண்ட ஓடிபி வரும், 621708. ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக் பண்ணி கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ்லேயே வந்து லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு ப்ரொஃபைல்னு சொல்லிவிட்டு நேம் வந்து ஆஸ் பர் ப்ரொஃபைல், ஆஸ் பர் பேன் கார்டு, ஆஸ் பர் ஆதார் கார்டு சொல்லி உங்களுக்கு ஷோ ஆகும். இதிலே உங்கள் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பேன் கார்டில் இருக்க நேமும் ஆதார் கார்டில் இருக்க நேமும் சேமாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். கேப்ஸ் லெட்டர் ஸ்மால் லெட்டரில் இருந்தால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பேன் கார்டில் இருக்க டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டில் இருக்க டேட் ஆஃப் பர்த் சேமாக இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுங்கள். ஜெண்டர் சேமாக இருக்கான்னு செக் மொபைல் நம்பர் லிங்க் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். பேன் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் ஆகலை, ஆதார் கார்டில் தான் லிங்க் ஆகிருக்கு, அதனால் இஷ்யூ ஆகுது. இமெயில் ரெண்டுமே லிங்க் ஆகலை. அடுத்ததாக பேன் கார்டில் இருக்க அட்ரஸும்
ஆதார் கார்டு அட்ரெஸ்ஸும் சேமாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துங்க. இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் பேன் கார்டில் கரெக்ஷன் பண்ணிவிட்டு ஆதார் கார்டு லிங்க் பண்ணுற எரர் மற்ற எரர் ஏதாச்சும் வந்துன்னா இதில் இருக்க மாதிரி நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஆதார் கார்டு டீடெயில்ஸ் பேன் கார்டு டீடெயில்ஸ் ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் வந்துன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.